தலாக நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதிக்குள் செல்லலாம். இதில் முதலாவதாக அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று திருமாவளவனுடைய இந்த கோரிக்கை என்பது நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. இது சார்ந்த வீடியோ பதிவிடப்பட்டது, நீக்கப்பட்டது சார்ந்த பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் அந்த கருத்தில் தாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இதில் மிக முக்கியமாக தொடர்ந்து இது சார்ந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய அவர், கட்சி தேர்தல் அரசியலுக்குள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கி நுழைந்ததிலிருந்தே இந்த கருத்தை வலியுறுத்தி வருகிறோம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதும், அதே போன்று கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்ற வகையில் தங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோட்பாடுகளில் ஒன்று என்றும் அக்கட்சி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதில் மிக முக்கியமாக 1975 மத்தியில் இந்த கூட்டணி ஆட்சி என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் மாநிலத்திலும் அதனை நடைமுறைப்படுத்துவதில் என்ன சிக்கல் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். அப்படி ஓரிடத்தில் அதிகார குவியல் என்பது இருப்பதற்கு பதிலாக அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய ஒன்று என்ற கருத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த கருத்தியலில் அவர் மிகவும் உறுதியாக இருக்கிறார் என்பதைத்தான் இதன் மூலமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. உடனே இது சார்ந்து கூட்டணிக்கான நிபந்தனையாக அதிகாரத்தில் பங்கு, அதாவது அதிகாரத்தில் பங்கு என்றால் அமைச்சரவையில் இடம் என்பதுதான் பொருள். அந்த வகையில் அப்படியான ஒரு நிபந்தனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மூலமாக வைக்கப்படுமா என்ற கேள்வியும் அவரிடம் எழுப்பப்பட்டது. அதற்கான பதிலை பின்னர் தெரிவிக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இதனை அவர் மறுக்கவில்லை, அதை நிபந்தனையாக வைப்பதற்கான ஒரு எண்ணமும் அவரிடம் இருக்கிறது என்ற வகையில்தான் இதனை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அத்தோடு மது ஒழிப்பு மாநாட்டிற்காக அதிமுகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது, இது சார்ந்த விஷயம் மிகப்பெரிய பேசு பொருளாக பேசப்பட்ட அதே சமயத்திலேயே இந்த கருத்தை அவர் குறிப்பிட்டது என்பது கூட்டணிக்கான நிபந்தனையாக அவர் முன்வைக்கிறாரா என்ற கேள்வி எழுப்புகிறது. சரி, திமுக இது சார்ந்த ஒரு பதிலை கொடுக்காமல் இருக்கிறது என்றால், அதிமுக தரப்பில் கருத்தை தெரிவித்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இந்த அதிகாரத்தில் பங்கு என்பது சாத்தியமற்றது என்ற கருத்தையே அவர்களும் தெரிவிக்கிறார்கள். ஒரு தொகுதி பங்கீடு என்று வரும்பொழுது அந்த இடங்களை பிரித்துக் கொடுப்பது என்பதில் தான் ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் விரும்புகிறது. அமைச்சரவையில் இடம் என்ற அந்த விஷயத்தை இரு கட்சிகளுமே விரும்பவில்லையா என்ற கேள்வியும் இதன் மூலமாக எழுகிறது. இதற்கு பாமக ஆதரவு தெரிவிக்கிறது. பாஜக கேட்பதில் தவறில்லை என்று சொன்னாலும் கூட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திராவிட கட்சிகள் இதனை எப்படியாக கையாளுகின்றன என்பது இந்த அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கையாக இருந்தாலும் கூட திருமாவளவனுடைய கருத்துக்கள் தொடர்ந்து இது சார்ந்து முன்வைக்கப்படுவது என்பது ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பேசு பொருளாக கடந்த ஒரு வாரமாக மாறியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிலையில் தான் முதலமைச்சரை திருமாவளவன் இன்று சந்தித்து பேசவிருக்கிறார். அதற்கு பிறகாக செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்பது முக்கியத்துவம் வாய்ந்த பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மது ஒழிப்பு மாநாடு சார்ந்த மற்றொரு செய்தியாக நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் நாம் பார்க்கவிருப்பது பாமகவினுடைய ஆதரவு. அது மது ஒழிப்பு மாநாட்டிற்கான ஆதரவை பாமக தெரிவிக்கிறது என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு பக்கம் விமர்சித்தாலும் இந்த மது ஒழிப்பு என்ற இந்த அம்சத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்ற கருத்தை அவர்கள் குறிப்பிடுவது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மது விலக்கு, மது ஒழிப்பு சார்ந்த செயல்பாடுகளில் பாமக பிஹெச்டி என்றால் விசிக எல்கேஜி என்று அந்த விமர்சனத்தை முன்வைத்தாலும் இந்த மது ஒழிப்பு என்ற அந்த சாரசத்தை பாமக ஆதரிக்கிறது என்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுக்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுக்கும் இடையேயான ஒரு வார்த்தை போர் நிகழ்ந்து கொண்டிருப்பதையும் கவனிக்க முடிகிறது. பாமகவினுடைய முக்கியமான விஷயங்கள், அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை முக்கியமாக அவர்கள் கையில் எடுக்கிறார்கள். அதே வகையில் இந்த மது ஒழிப்பு, மது விலக்கு என்ற அந்த விஷயத்தையும் முக்கியமாக கையில் எடுக்கக்கூடிய முக்கிய கட்சிகளில் பாமகவும் ஒன்று. இப்போ அதே விஷயத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கையில் எடுத்திருப்பது என்பதும், அதை மற்ற கட்சிகள் எல்லோருக்கும் அதிமுக தமிழக வெற்றி கழகம் என எல்லா கட்சிகளுக்குமே அழைப்பு விடுப்பது என்பது ஒரு ஒருங்கிணைப்பு என்பதற்கு நோக்கி இது செல்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அந்த அடிப்படையில் தான் இருவருக்குமான இந்த வார்த்தை போர் என்பது தற்போதைக்கு இது வலுத்திருக்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் பாமக பாஜக இரு கட்சிகளை தவிர யார் வேண்டுமானாலும் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான அழைப்பு விடுக்கிறோம் என்று அவர் குறிப்பிடுகிறார். பாமகவுடனான ஏற்பட்ட பல கசப்பான உணர்வுகளின் காரணமாக அவர்களை அழைக்க இயலவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாமகவை பொறுத்த வரைக்கும் இதனை விமர்சித்தாலும் அது மது ஒழிப்பு என்ற ஒரு அம்சத்தை எதிர்க்க முடியாது, இயலாது என்ற காரணத்தினால் அதனை ஆதரிக்கிறோம் என்ற கருத்தை பாமக தரப்பில் அவர்கள் முன்வைப்பதையும் இதில் புரிந்து கொள்ள முடிகிறது என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரைக்கும் மது ஒழிப்பு மாநாடு என்பது திமுகவை எதிர்த்து
எதிர்த்து திருமாவளவன் நடத்தக்கூடிய ஒரு மாநாடுதான் என்ற அந்த கருத்தியலை முன்னெடுத்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லி வருவதையும் கவனிக்க முடிகிறது.